வணக்கம் மக்களே, நேத்து வந்து நம்ம ஜெய்ப்பூர்ல இருக்க ஆம்பர் பேலஸ் வந்து பாத்துட்டு இருந்தோம். பேலஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற காரணத்தினால வந்து நம்ம வந்து பாதி பாதியா நேத்து ஒரு பாட்டு போட்டிருந்தோம், இன்னைக்கு ஒரு பாட்டு வைக்கிறேன். அதனாலதான் வந்து சோ ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே பேலஸ் குள்ள அந்த போட்டுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெண்டு பாட்டை நம்ம பிடிச்சிருக்கோம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கண்ணாடி மகால் கண்ணாடி ரூம் குள்ள வந்து நம்ம உள்ள போயிருந்தோம். சோ அதோட வந்து நேத்து வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு வந்து மீதி இருக்க பேலஸ் மீதி இருக்க போட்டு அதெல்லாம் போய் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம். சப்போஸ் நேத்து வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட முன்னாடி நேத்து போட்ட பார்ட் 1 வீடியோ போய் டைம் இருந்தா பாருங்க. வாங்க இப்ப போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். They have underground and so guys இப்போ நம்ம ஏதோ ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க ஏதோ அண்டர்கிரவுண்ட் மாதிரி கீழ போகுது. இங்க போறோம் அப்படினா ஓ சச்சா இருட்டா இருக்கு. ஆனா உள்ள வந்து வழி போயிட்டு இருக்கு. எங்க போறோம் போய் பார்க்கலாம். ஓகே செம இருட்டா இருந்துச்சுங்க. இதெல்லாம் போய் கொகை கொகையா இருக்கு. ஓகே இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலா இங்கெல்லாம் ஒருத்தருமே வரல, கொஞ்சம் திகிலா இருக்கு உள்ள போறக்கே. ஸோ இங்கேயும் உள்ள வந்து ஏதோ படி உள்ள ரூம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இந்த பக்கம் உள்ள வந்தா இங்க எதுக்கோ ஒரு ஹோல் ஒரு இடம் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து யாருமே உள்ள வரல. நாங்க உள்ள வராத யாருமே வராத இடத்துல போயிருக்கோம். முன்னா அந்த பக்கம் தான் எல்லாரும் இருக்காங்க. பட் மறுபடியும் இங்க இன்னொரு கெட்ட விஷயம் என்னன்னா இங்கேயுமே வந்து உள்ள பான்ட்ராக் போட்டு துப்பி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல, அதெல்லாம் காமிச்சா வந்து டென்ஷன் ஆயிடுவீங்க பார்த்தா. ஏன்னா எனக்கே வந்து பார்க்க முடியல. ஸோ ஒரு என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடத்துல வந்து வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்க வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதோட எண்டு. அவ்வளோதான், நம்ம அப்படியே வெளியில் மேலே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து மேலே மஹாலோட மேலே வந்திருக்கோம். மேலே அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பேலஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் அதாவது இது வச்சுருக்காங்க, ஸ்கோப் வந்து இது வச்சுருக்காங்க. இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா வந்து அங்கே ஒரு ஃப்ளாகு, தூரமாக ஒரு ஃப்ளாகு தெரியுது. இந்த நேர் கை காமிக்கிற பார்த்தீங்களா, அங்கே வந்து ஜெய்கர் ஃபோர்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வியூ தெரியும். அந்த அது வந்து என்னென்னா இந்தியா ஃப்ளாக் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து. பட் வந்து ராயல் ஃபேமிலியோட ராஜஸ்தானோட அந்த கிங்கோட அந்த ஃப்ளாகோட ஃபைவ் கலரில் இருக்க ஃப்ளாகாமா அது இந்த ஸ்கோப்பில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க டெலஸ்கோப்பில். பட்டு நம்ம வந்து பார்க்கல. நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோட வியூவும் பார்த்துட்டு. ஸோ நான் முன்னாடியே அப்படியே சொன்ன மாதிரி தான் வந்து இங்கேருந்து ஜெய்கர் ஃபோர்ட் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம். ஸோ கீழே வந்து அண்டர் டனல் சீக்ரெட் டனல் எல்லாமே வந்து உள்ளே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ இருக்குது, என்னென்னு போய் பார்ப்போம். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கோட்டையோட மதில் சுவர் வந்து அதெல்லாம் அங்க அது ஃபுல்லாமே இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து மலைக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த அது இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட் ஸ்டோனு அதுக்கப்புறம் மார்பிள்ஸ் தான் வந்து முழுக்க முழுக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம ஊரில் கண்டிப்பாக அது கிடச்சிருக்காது. ஸோ வெளியூர் வெளிநாட்டிலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வண்டி வாகனமெல்லாம் பெருசாக இருக்காது. கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஓ இங்கிருந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன்.
மறுபடியும் இந்த இடம் படி வந்து மறுபடியும் ஒரு பக்கம் மேலே போகுது. மேலே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பேலஸ். ஆக்சுவலாக ஃபோர்ட்னு சொல்கிறத விட பேலஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே தங்கறதுக்காக யூஸ் பண்ணின பேலஸ்ஸு. நிறையா வந்து சீக்ரெட் இடம் வந்து என்னால் பார்க்க முடியலங்க. அங்கங்கே வந்து பான்ட்ராக் போட்டு வெத்தலை போட்டு துப்புற மாதிரி புளிச்சு புளிச்சு நல்லா பக்கம் துப்பி வச்சுருக்காங்க. சகிக்கில் பார்க்குறக்கே அந்த ஸ்மெல்லு வந்து அதை விட ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ மற்ற இடத்துல கூட 100-50 ₹20 வாங்குறாங்க, இந்த இடத்துல 100 ரூபா வாங்குறாங்க. மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பக்கம் ஏதோ இருக்கு. இங்கிருந்து பார்த்தாலும் அந்த பெரிய செவர் தெரியுது, நடுவில் ஒரு சின்ன மஹால் தெரியுது. நம்ம இந்த இடத்துல நின்றுக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் எப்படி இருக்கு உள்ளே போய் காமிக்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து உள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே தலை குமிஞ்சு தான் போகணும். உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு டோர் போகுது, இது வந்து வெளியில் போகிற டோர் தான், எக்ஸிட் ஆகிற டோர் தான். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வெளியில் போயிட்டு எக்ஸிட் ஆகலாம். அண்டு இங்கேயுமே வந்து இங்கிருந்து போயிட்டு ரைட் சைட் போயிட்டு அப்படியே வெளியில் கொண்டு போகிறோம் பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஜெய்கர் ஃபோர்ட்டு. ஸோ அதுக்கான வழி வந்து மேலே இருக்கு, மேலே இருக்கிறதும் ஒரு வழி இருக்குது, அண்ட் கீழே டானல்லையும் ஒரு வழி இருக்குது. ஸோ வந்து அதுக்குள்ளே தான் வந்து இங்கிருந்து வந்து அந்த ஜெய்கர் ஃபோர்ட்டுக்கு வந்து நிறையா ரூம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஆட்கள் பார்த்தீங்களா வந்து எங்க போனாலும் இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறது, எச்ச துப்புறது. ஸோ வந்து இதுக்காக வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டோம். இது ஒரு பேசிக் விஷயம், ஒரு சின்ன விஷயம். இது வந்து இதை வந்து திருத்தினாலே நம்ம நாடு முன்னேறதுக்காக ஒரு 2-1% முன்னேறும் இல்லைங்களா. இதை வந்து பண்ண மாட்டேறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமாக இருக்குது, மேபி தங்கறதுக்கு இருந்திருக்கலாம், இல்லை ஜெயிலாக இருந்திருக்கலாம். தேங்க்ஸ். உள்ள வந்து எது எது எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மிரர் ஃபார்மில் தான் வந்து ஃபோட்டோட அமைப்பு வந்து இருக்குது. இந்த பக்கம் போனால் நம்ம அந்த பக்கம் அப்படியே சுற்றி வந்துடுவோம், இல்லை அந்த வழியாக போனால் வேறு ஏதோ பக்கம் வந்திருப்போம். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே பேலஸ்க்குள்ளே வந்து அதுவும் இந்த ராஜாக்கள் கட்டின பேலஸில் வந்து ஸோ ஹைலைட்டிங்கான விஷயமும் கூட, அண்ட் அவங்களுக்கு அது தேவையாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்க. பட் அந்த டைம்லேயே எப்படி யோசித்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க பிளான் பண்ண விதம், எதிரிகள் வந்து தாக்குனாலும் அதிலிருந்து தப்பிச்சு போகிறக்காக அதுக்கான வழியெல்லாம் ஏற்படுத்தி எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி துளசி செடி வந்து இங்கே இருக்குது. துளசியோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இதில் போட்டு அதுக்குன்னு ஒன்று தனியாக கட்டி வச்சுருக்காங்க பரவாயில்ல. ஸோ வந்து இங்கேயும் வந்து அந்த துளசியோட குணம், அதோட லைக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கேயும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது அப்புறமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து இருக்கும் உள்ள வந்தோம் அப்படின்னா மறுபடி கெஃபே காஃபி டே உள்ள இருக்கு, அதுக்கப்புறம் ஆம்பர் பேலஸ் ஷாப் இருக்கு. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப் எல்லாம் இருக்கு, பட் கெஃபே இருக்கு அப்படிங்கிறது வந்து பேலஸ்க்குள்ள கெஃபே இருக்கு பார்த்துக்கங்க. நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள வந்து ஃபோட்டோஸ் நீ ஓகே. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் உள்ளே வந்து நண்பா கோயின்ஸ்
ஸோ அந்த கல்ச்சுரல் ட்ரெஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஸோ எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து உள்ளே இருக்காமா. வீடியோ ஷேர் செய்யுங்க. நான் காரணமாக உங்களுடைய தீட்சா அம்மாட்டேன். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குண்டா, அதாவது அண்டா சட்டி என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் போட்டு தாளிப்பாங்களே அது மாதிரி இருக்கிறதே ரொம்ப, அதாவது ரொம்பனா ரொம்ப பெருசு. அது வந்து இங்கே வச்சுருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியலை, பட் அந்த காலத்தில் நிறையா பேர் இருந்திருப்பாங்க. சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு பெரிய சட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. அண்ட் இதுக்குள்ள வந்து மியூசியம் கேலரி இருக்கு, கேலரி பட் அது க்ளோஸில் இருக்கு. பஜார், இங்கே வந்து மீனா பஜார் ஒன்று இருக்கு. ஸோ எஸ் அவ்வளோதான், இப்போ நம்ம எக்ஸிட்டும் போட்டு இருந்தது, வெளியில் வந்தாச்சு, பட் எவ்வளோ தூரம் தெரில, போய் பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து நிறையா வந்து கைவினை பொருட்கள், புத்தர் சிலை இருக்குது, யானை சிலை இருக்குது, நிறையா ராஜஸ்தானி ட்ரெடிஷனோட நிறையா விஷயம் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம இந்த வழியாக எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம இந்த வழியாக தான் மேலே ஏறி போயிருந்தோம். அப்படியே சுற்றி சுற்றி உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இடத்துக்குள்ளே போயிட்டு, பட் ஒரே மாதிரியான இடம் வந்து உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வழியாக போயிட்டு நம்ம இந்த வழியாக வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா பார்த்தீங்களா, அது வந்து இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ஜெய்கர் ஃபோர்ட்டுக்கு போகிறக்கான வழி அங்கே நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து பின்னாடி அதெல்லாம் டோர்லாம் க்ளோஸ்டு, ஸோ அதுக்கான வழியில் அதில் போகலாம். ஸோ அதுவும் வந்து உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ பின்ன இந்த ரோடு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரோடு வந்து நம்ம ஜீப்பு ரெண்ட்டு கீதை எடுத்துகிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த 400 ரூபாயோ 450 ரூபாயோ, ஸோ அது ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இல்லை மேலேயும் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நடக்காமல் போயிட்டு இந்த பேலஸை வந்து பார்த்துட்டு திருப்பி அதே ஜீப்பில் வந்து இறங்கிடலாம், பட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஸோ இப்போ நம்ம இறங்கியே வந்து கீழே வந்தாச்சு. ஏ பாய் எலிஃபண்ட் எத்தனா? 4 பீஸ் 100. ஸோ இது வந்து 4 பீஸ் 100 ரூபாயம்மா. பட் உடச்சலாம் காமிக்கிறாரு, நமக்கு நம்ம வெயிட் தூக்கிட்டு போக முடியாதனால அது வாங்கல. ஸோ கைஸ் இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் வந்து இன்னும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ மூலமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், எப்போ போல் சேஃபாக இருங்க. சி யூ ஆல், பை.